இனிமேலாவது தினமும் வாக்கிங் போகலைன்னா நீங்க நிறைய உடல் ரீதியான தொந்தரவுகளை சந்திக்க வேண்டி வரும். இப்படி மருத்துவர் சொல்லிட்டாரே அப்படின்ற காரணத்துக்காண்டி வேறு வழி இல்லாம நடைப்பயிற்சியை தொடங்குறவங்க இங்க அதிகம். உடலை நோயில்லாம வச்சுக்க ஃபிட்டான உடல் வாகுக்கு அப்படின்னு ஆரம்பத்திலிருந்தே நடைப்பயிற்சி மேற்கொள்றவங்களோட எண்ணிக்கை மிக மிக குறைவுதான். உடல் உழைப்பு வெகுவா குறைந்து விட்ட இன்றைய வாழ்க்கை முறையில நடைப்பயிற்சி அப்படின்றது அனைவருக்குமே அத்தியாவசியம்தான். வேலை செய்ய வேண்டிய இடத்துக்கு பல கிலோமீட்டர் தொலைவு நடந்து செல்ல வேண்டிய நிலைமையெல்லாம் இன்னைக்கு கிடையாது. வீட்டு வாசலுக்கும் அலுவலக வாசலுக்கும் போக்குவரத்து புரியக்கூடிய சொகுசு வாகனங்கள் அழுங்காம குலுங்காம நம்மளை கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை வெகு சிறப்பா செய்யுது. இப்படி உடல் உழைப்புக்கு வாய்ப்பே இல்லாதவங்க தினமும் குறைஞ்சது அரை மணி நேரமாவது நடைப்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம். மூளை, இதயம், நுரையீரல், கல்லீரல் அப்படின்னு நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே நம்மள உயிர் போட வச்சிருக்க இடைவிடாம ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவை அனைத்துமே தாங்கி பிடிச்சிருக்க கூடிய நாம தான் ஓடாம நடக்காம உள்ளுறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டு இருக்கோம். நடைப்பயிற்சி உள்ளுறுப்புகளுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தையும் பிராணவாயு செறிவையும் ஏற்படுத்தி சிறப்பா செயல்பட வைக்குது. நோய்கள் வராம பாதுகாப்பதற்கு நம்மிடையே இருக்கக்கூடிய மிக முக்கிய சாதனம் நடைப்பயிற்சி தான். ஆனா அந்த சாதனத்தை பயன்படுத்தாம துருப்பிடிக்க வைத்து விடுவதுதான் நோய்களுக்கு கொண்டாட்டமா போயிடுது. நடைப்பயிற்சியினுடைய முக்கியத்துவம் பற்றியும் நோயின்றி நம்ம பாதுகாக்க இது எந்தெந்த வகையில பயன்படுது அப்படின்றதையும் இந்த பதிவுல நாம பார்க்கலாம். நடைப்பயிற்சி உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உடல் எடையை கட்டுக்குள் வச்சிருக்கவும் உதவுது. இரத்த ஓட்டத்தை முறைப்படுத்தி இரத்த குழாய்கள்ல தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பு திட்டுகளை நீக்க பயன்படுது. சிறு வயது முதலே விளையாட்டுடன் கூடிய நடைப்பயிற்சி முதுமைய தள்ளி போடும் அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள் வச்சிருக்க தினமும் தவறாம நடைப்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம். இது மட்டும் இல்லாம நடைப்பயிற்சி நுரையீரல்ல ஆக்சிஜனுடைய கொள்ளளவை பன்மடங்கு அதிகரிக்குது. எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் வலிமையை கொடுக்குது. உடல் எப்போதும் சுறுசுறுப்பா செயல்படுது. உடல் எடையை குறைக்க நடை போடுறவங்க நொறுக்கு தீனிகளை குறிச்சுக்கிட்டே போனீங்கன்னா நடக்கிறதுல எந்த பயனுமே கிடையாது. உடல் பருமனை குறைக்க நடைப்பயிற்சியோடு யோக பயிற்சியும் சேர்த்து நாம செய்யலாம். வாரத்துக்கு குறைந்தது 3 மணி நேரமாவது நடைப்பயிற்சி செய்யறவங்களுக்கு இதய நோய்கள் வருவதற்கான சாத்தியங்கள் குறைதான். அமெரிக்காவை சேர்ந்த முதியோர்களுக்கான பத்திரிகை ஒன்றுல வெளியான ஆய்வு முடிவு இளம் வயதிலிருந்தே நடைப்பயிற்சி மேற்கொள்றவங்களோட இதயம் முதிர்ந்த வயதிலையும் ஆரோக்கியமா தடங்கள் இன்றி இயங்குவதா தெரிவிக்கிறாங்க. இதயத்தினுடைய சுருங்கி விரியக்கூடிய தன்மையும் இயல்பா இருக்குதான். நடைப்பயிற்சி மனதுக்கு மகிழ்ச்சியை தருவதோடு மட்டுமல்லாம ஹார்மோன்கள் சுரக்கவும் உதவுதான். பெரும்பாலான நாடுகள்ல மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கான வாழ்வியல் பயிற்சிகள்ல நடைப்பழக்கமும் முக்கியமான ஒன்னா. தொடர்ந்து நடைப்பயிற்சி செய்யும் போது மூளையில உள்ள ஹிப்போகாம்பஸ் பகுதி சிறப்பா செயல்படுவதா சில ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்குது. பல உணர்வு பூர்வமான செயல்பாடுகளுக்கு காரணமான ஹிப்போகாம்பஸ் பகுதி முக்கியமாக ஞாபக சக்தியோட தொடர்புடையது. நடப்பதால மூளையினுடைய அனைத்து செயல்பாடுகளும் மேம்படுவதாகவும் ஆய்வுகள் மூலமா நிரூபிச்சிருக்காங்க. தூக்கமின்மையால அவதிப்படுறவங்க மாலையில நடைப்பயிற்சி மேற்கொண்டா போதும், ஆழ்ந்த உறக்கம் அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். தொடர்ந்து 5 நாட்கள் தவறாம நடைப்பயிற்சி செஞ்சுட்டு உங்களுடைய மனநிலையை ஆராய்ஞ்சு பாருங்க. உற்சாகம் கரை புரண்டு ஓடும். சரி, ட்ரெட்மில் இருக்குது, வீட்டுக்குள்ளேயே அதுல நடக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு செய்தி, சூரிய ஒளி உடல்ல படும்படி நடக்கிறவங்களுக்கு கூடுதல் பலனா வைட்டமின் டியும் கிடைக்கும். வெளிச்சம் உள் நுழையாத 4 சுவர்களுக்குள்ள நடக்கிறவங்களுக்கும் இயற்கையான வெளியில நடக்கிறவங்களுக்கும் பல வித்தியாசம் இருக்கு. இருப்பினும் வெளியில நடக்க முடியாத சூழல்ல இருக்கிறவங்க ட்ரெட்மில் இயந்திரத்திலாவது நடக்க வேண்டியது அவசியம். நடைப்பயிற்சி செய்யும் போது அதற்கு தோதான காலுறைகளையும் காலணிகளையும் பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம். நடைப்பயிற்சிக்கு உகந்த உடைகளையும் அணிவது அதை விட முக்கியம். 4-5 பேர் சேர்ந்து ஒரு குழுவா நடைப்பயிற்சி செய்யறது நல்லதுதான். ஆனா அதிகமா பேசிக்கிட்டே நடக்கிறது நல்லது கிடையாது. உலக அரசியல் அனைத்தையும் வாக்கிங் போகும்போது பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நடைப்பயிற்சியினுடைய முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்காது. பேசிக்கிட்டே நடப்பதால நடைப்பயிற்சியின் மூலம் நுரையீரலுக்கு அதிக அளவு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு குறையலாம். நடக்கும்போது கூட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வளங்களுக்கு அடிமையாகி செல்போனை தடவிக்கிட்டு இருந்தீங்கன்னா விபத்து கண்டிப்பா நடக்கலாம். மேடு பள்ளம் இல்லாத சமதரையில நடக்கும்படி பார்த்துக்கணும். குறிப்பா முதியவர்கள் சமதரையில நடப்பதை உறுதி செஞ்சுக்கணும். மைதானத்திலோ அல்லது வாகன போக்குவரத்து இல்லாத இடங்களிலோ நடைப்பயிற்சி செய்யலாம். வாய்ப்பிருந்தா அருகில் இருக்கக்கூடிய இயற்கை சூழ்ந்த இடங்களில் நடப்பது மிகவும் நல்லது. பறவைகளின் குரல் ஒலிகளும் தாவரங்களினுடைய வாசனையும் துணை நிற்க
நடைப்பயிற்சி செய்வது கூடுதல் பலன்களை கொடுக்கும். புதிதா நடைப்பயிற்சி செய்ய தொடங்குறவங்க கொஞ்சம் கொஞ்சமா நடக்கக்கூடிய தூரத்தையும் அதிகரிக்கணும். முதல் நாளே பல கிலோமீட்டர் தூரம் நடக்கிறேன் அப்படின்னா ஆர்வ கோளாறுல தொடங்கினா இரண்டாம் நாளுக்கு நட தாண்டாது. நடைப்பயிற்சி செய்வதற்கு முன்னாடி எளிய ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகள் செய்வது நல்லது. நடைப்பயிற்சி செய்ய நம்ம பழகிட்டோம்னா அதனுடைய பலன்களை உணர்ந்து தவறாம நடைப்பயிற்சி செய்ய தொடங்கிடுவோம். புகை மது போன்ற தீய பழக்கங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அடிக்ஷனை தவிர்த்துட்டு நடைப்பயிற்சிக்கு நாம அடிக்ட் ஆகிட்டோம்னா போதும், ஆரோக்கியம் நமக்கு உத்தரவாதம். காலையில தூங்கி வழிந்து விருப்பம் இல்லாம நடக்கணுமே அப்படின்னு நடப்பது முழுமையான நடைப்பயிற்சி கிடையாது. உடலை நல்ல முறையில பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற விருப்பத்தோட உற்சாகமா தினமும் நடப்பதுதான் உண்மையான நடைப்பயிற்சி. ஒரு கையில செல்போனை பேசிக்கிட்டோம், மறுகைய பாக்கெட்ல சொருகிக்கிட்டோம், உல்லாசமா நடப்பதால எந்த பயனுமே கிடையாது. இரண்டு கைகளையும் முன்னும் பின்னும் வீசி நிமிர்ந்த உடலோட வேகமா நடப்பதுதான் உண்மையான நடைப்பயிற்சி. முன்பெல்லாம் ஒவ்வொரு செயலோட நடை அப்படின்ற பயிற்சியும் சேர்ந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நடைக்கு வாய்ப்புகளே இல்லாம போயிடுச்சு. வாய்ப்புகளை உண்டாக்குவதுதான் முக்கியம். காலை பிறக்கக்கூடிய இளஞ்சூரியன் மற்றும் மாலை மறையக்கூடிய கதகதப்பான சூரியனுடைய பார்வையில உற்சாகமா நடந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம். நன்றி நண்பர்களே.